இறைப்பணி என்பது வெறும் வேதாகமத்தை போதிப்பது மட்டுமல்ல, அது சமூக பணிகளையும் சார்ந்தது. சமூகத்தை பாராமல் கடவுளையே சார்ந்திருப்பது என்பது ஏமாற்றுத்தனம். கண்கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூற முடியும்? வசனம் நம்மை தெளிவுபடுத்துகின்றது. ஸ்காட்லாந்தில் பிறந்த அலெக்சாண்டர் சில்வர் இந்தியாவின் மீதிருந்த அன்பினாலும் இறைவன் மீதிருந்த பற்றினாலும் ஏழை மக்களை தேடி இந்தியா வந்தார். உயர் ஜாதி மக்களை கிறிஸ்துவுக்குள் கொண்டு வருவதன் மூலம் தாழ்ந்த ஜாதி மக்களையும் மாற்றிவிடலாம் என்று எண்ணிக்கொண்டிருந்த ஸ்காட்லாந்து மிஷினரிகள் மத்தியில் அலெக்சாண்டர் வித்தியாசமாக செயல்பட்டார். ஏழை எளிய மக்களுடன் ஒரு சாதாரண மனிதனாக இணைந்து வாழ ஆரம்பித்தார். அரக்கோணம் என்ற பகுதியில் வாழ்ந்த மக்கள் அறியாமையிலும் வறுமையிலும் மிகவும் இழிவான நிலையில் வாழ்ந்தனர். தீண்டாமை கொடுமையில் சிக்கி தவித்தனர். அடிமை வாழ்வு மலிந்து கிடந்தது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கிராம மக்களுக்கு கல்வி தந்து அவர்களின் வழிகாட்டியாக விளங்கினார் அலெக்சாண்டர். அனைத்து சமயத்தவரையும் பள்ளியில் சேர்த்து அவர்களுக்கு வேதாகமத்தையும் பாடங்களையும் சொல்லிக் கொடுத்தார். பல பள்ளிகள் ஆரம்பிக்கப்பட்டன. மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் தனித்தனிய விடுதிகளை கட்டி அனைவரும் சமமுடன் தங்கி படிக்க வழி செய்தார். குதிரை மீதே சவாரி செய்து நற்செய்தி பரப்புவதில் சோர்ந்திடாமல் உழைத்த அலெக்சாண்டர் இவ்வுலகத்தில் பிறந்தது மகிழ்ச்சியையும் புது முயற்சிகளையும் தருகின்றன. பிரியமானவர்களே, சமூக பணிகளில் உங்களின் ஈடுபாடு என்ன? ஜீவியம் ஒன்றே ஒன்றுதான், அது விரைவில் கழிந்துவிடும். நாம் கிறிஸ்துவுக்காக என்ன செய்தோமோ அது மட்டுமே நிலை நிற்கும். ஆண்டவரே, என் ஜீவிய காலமெல்லாம் உம் நாம மகிமைக்காக உயர்ந்த பணிகளை செய்ய எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆமேன், ஆமேன்.